ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கரியர். இந்த வீடியோவில் ஒரு பேங்க்லேருந்து டைரக்ட் ஜாப் ஓப்பனிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஜாப் ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்த்துடலாம். இந்த ஜாப் யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்கிங் பர்சன் அண்ட் ரிட்டையர்ட் பர்சன், மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் ரெண்டு பேருமே பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எய்தர் பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைமில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே ட்ரைனிங் அண்ட் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலான்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். இவங்க பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரிக்காக வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மினிமம் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யூஜியில் எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க. அண்ட் பிஜி டிகிரியும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு பேருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. சேலரி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சிடிசியை 25,000 வரைக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அன்லிமிட்டட் இன்சென்டிவ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுடைய ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி ஆஸ் ப்ரிஸ்கிரைப்டு பை பிஸ்னஸ் டீம், மெயின்டைனிங் ஆஃப் டிஎஸ்ஆர் அண்ட் டைம்லி ரிப்போர்ட்டிங் ஆஃப் பிஸ்னஸ், அட்டனிங் மார்னிங் அடல்ட்ஸ், மெயின்டைனிங் ரிலேஷன்ஷிப் வித் பேங்க் பிரான்ச்சஸ் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர், இன்ட்ரடியூசிங் நியூ கனெக்டர் டு த கம்பெனி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேஜர் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா டைரக்ட் வாக்இன் இன்டர்வியூ தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. வாக்இன் இன்டர்வியூக்கு வரும்போது ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசியூம், உங்களோட 10th அண்ட் கிராஜுவேஷன் மார்க் ஷீட், பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. வாக்இன் இன்டர்வியூக்கான டேட், அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக படித்து பார்த்துட்டு அவங்க கேட்டிருக்க ரிக்யூர்மெண்ட்ஸ் உங்கள் ப்ரொஃபைலோட மேட்சானா இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.